மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்பாராத விபத்துகள், விபத்துகளால் ஏற்பட உயிரிழப்புகள், இதெல்லாம் அன்றாட செய்திகளாக இருக்கலாம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இதனால் ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய முக்கியமான வருமானம் இருக்கு இல்லையா, அந்த வருமானம் தரக்கூடிய ஏதோ ஒரு மனிதர் இறக்குறாரு, அதன் வழியாக நடுத்தரக்கு வராங்க. இந்த நிலைமை தான் பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களுடைய நிலைமை. இவங்களுக்கு இவங்க அப்பாவோ இல்லாட்டி ஒரு மூத்த பையனோ யாரோ ஒருத்தவங்க முக்கியமான வருமானத்துக்குரிய வழிகளாக இருக்காங்க, ஆனால் அவங்க எதிர்பாராத ஒரு விபத்தை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் பொருளாதார சீரழிவை நோக்கி நகர்றாங்க. இது கெடுவாய்ப்பாக எல்லா நடுத்தர குடும்பங்களுடைய நிலைமையா இருக்கு. இந்த நிலைமையிலேருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவனாகட்டும் இல்லாட்டி குடும்ப தலைவியாகட்டும் இவங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு சூழலையும் தன்னுடைய குடும்பம் பொருளாதார நிலைமைகளில் தடுமாறாத நிலைமையை வச்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதே புத்திசாலித்தனமான விஷயம். ஃபைனான்சியல் பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் பண்ணுற புத்திசாலித்தனமான மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இதில் மிக முக்கியமானது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைவான விலைகளில் 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட பிளான் இருக்குது. இதை பற்றியான விஷயங்களை நம்ம தேடி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் நான் முன்பு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல அவங்க 7-8 கேள்விகள் பொதுவாகவே இங்கே சந்தேகங்கள் எழுப்பப்படுது, அதற்கான டவுட்டை நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு முன்பு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் வெவ்வேறு நிறுவனங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும். அதில் சுமார் 10% டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன விவரங்கள் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஒரு முறை நீ பார்த்துரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதில் முதலாவது கேள்வி என்ன கேட்கப்படுது அப்படின்னா, பொதுவாகவே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஓகே, இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் எவ்வளோக்கு எடுக்கிறது, எவ்வளோ கவரேஜுக்கு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, என்னை கேட்டிங்கன்னா உங்களுடைய 10 ஆண்டுக்கான வருமானம் இல்லையா, அந்த 10 ஆண்டுக்கான வருமானத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சும்மா 24 லட்சம் இல்லாட்டி 20 லட்சம் நீங்கள் இன்கம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருடத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னு சும்மா 2.5 கோடி வரைக்கும் வரும். 2.5 கோடி கவரேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுற நல்லது. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை 14-15 வருஷத்துக்கான கணக்காக வச்சுக்கிறாங்க. ஆனால் பொதுவான கணக்கு உலகம் முழுவதுக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கான கணக்காக வச்சுக்கிறது அந்தந்த குடும்பங்களுக்கு நல்லது முதலாவது. இல்லை 2வது 3வது இடத்துல என்ன கேள்விகள் பொதுவாக கேட்கப்படுது அப்படின்னா, இதில் டென்யூர், அதாவது எத்தனை வருடங்களுக்கு நான் எடுக்கிறது நல்லது அப்படின்னு. என்னை கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் எந்த வரைக்கும் வச்சுருக்கீங்களோ அது வரைக்குமான திட்டங்களை வகுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் ஓட தான் செய்கிறீங்க, உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உருவாக்குறதுக்கான தேவைகள் இருக்க தான் செய்யுது. அதுக்கடுத்து மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ப்ரீமியம் தொகை இருக்கு இல்லையா, இதெல்லாம் மாறுமா, அது இன்றைக்கி ஒன்று கட்டுறோம் நாளைக்கு ஏதாவது குறையிறக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பொதுவாக உலகம் முழுவதுக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சு சொல்கிறேன், ஒரு தடவை எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறோமோ 700 ரூபாயோ 800 ரூபாயோ கட்டுறோம்னா அதை லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வயசு ஆக ஆக உங்களுக்கு அந்த தொகை இருக்கு இல்லையா, அந்த ப்ரீமியம் தொகை வந்து கூட வரும். அதனால் நீங்கள் குறைந்த வயதில் இருக்கும்போது எடுத்துக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் இங்கிலோட புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆக்சிடென்டல் டெத் இருக்கு இல்லையா, அவருடைய புள்ளி விவரங்களே 35 வயதுக்குட்பட்டு இருக்காங்களே, இவங்களுக்கான மரணங்கள் இருக்குது அதிகம். எனவே குறைந்த வயதில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்றது என்ன புத்திசாலித்தனம், ப்ரீமியம் தொகையிலையும் சரி மற்ற வகையிலையும் சரி. அதற்கடுத்து எழுப்பப்பட்ட 2 முக்கியமான கேள்விகள், அதாவது புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ரீமியம் தொகை மாறுமானா, கட்டாயம் மாறும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது அதிகம், அதனால் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. அந்த ஏஜை கால்குலேட் பண்ணி அதனுடைய ப்ரீமியம் தொகையை நிச்சயமாக கூட தான் வச்சுருப்பாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடங்களும் அப்படி தான். அதே போல் இதில் கிளைம் ஆகுது இல்லையா, இதில் ரொம்ப சில சிக்கல்கள் உண்டு. அதாவது நீங்கள் எதாவது சொல்லாமல் கொள்ளாமல் மறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிடும். எனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்சூரன்ஸ் செக்டரில் மறைக்கக்கூடாது, ஏன்னா மறைச்சா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. அதற்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவேளை நான் இங்கே 3 வருஷம் கட்டிட்டேன், சின்ன வெளிநாடுகளை போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை கிடையாது. இந்தியா பொறுத்தவரைக்கும் இங்கே கூட நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த கவர் பொதுவாக எல்லா இடங்களுமே அப்ளை ஆகும். எனவே இங்கே இன்சூரன்ஸ் நீங்கள் தொடர்றது எந்த சிக்கல் வரப்போகிறது கிடையாது. கடைசியாக கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் ஓகே, இது நான் கடைசி வரைக்கும் எந்த விதமாக கிளைம் பண்ணவே இல்லைன்னா, இதில் நான் கடைசியாக நான் முடிக்கும்போது ஏதாவது எனக்கு காசு கிடைக்குமானா, பொதுவாகவே டேர்ம் இன்சூரன்ஸுன்றது லைஃப் இன்சூரன்ஸ் தான், இது உங்களோட வாழ்க்கையோடைய ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதுக்கு போடக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டு. நீங்கள் எடுத்துக்காட்டு இப்போலாம் சுமார் 700 ரூபாய்க்கு 2 கோடி அளவிற்கான கவரேஜ்லாம் கொடுக்குறாங்க, எனவே ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் தூக்கி உள்ளே வைக்கிறீங்க, அது உங்களுக்கு பெரிய கவரேஜை கொடுக்குது. உங்கள் 10 வருடம் இல்லை 15 வருஷம் நீங்கள் என்ன சம்பாதிப்பீங்களோ அதற்கான சம்பாத்தியத்துக்கான கவரேஜ் கொடுத்து உங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இது உலகம் ஃபுல்லாமே சொல்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, பொதுவாக கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. எக்ஸஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்தந்த நிறுவனம் அணுகுனு வச்சுக்கவே, ஒருவேளை இந்த ப்ரீமியம் தகவோட சேர்த்து கூடுதல் இந்த அமௌண்ட் கட்டுங்க, உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் கிளைம் பண்ணவே இல்லைனா உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கூடுதலாக எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை சேர்த்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்க வாய்ப்பு உண்டு. தவிர டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, இதை மட்டுமே வச்சு உங்களுக்கு இறுதியாக முடியும் போது எந்த அமௌண்ட்டு கொடுக்குறது நாட்டிலுமே கிடையாது. ஆக இறுதியாக இப்போல்லாம் சும்மா 680 ரூபாய்க்கு 2 கோடி அளவிற்கான கவரேஜஸ் கொடுக்குறாங்களே, அது எப்படி கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, எந்த வயசுக்குள்ள கொடுக்குறாங்க, அது என்ன எலிஜிபிலிட்டி தேவை, இதையெல்லாம் பார்த்தோம்னா
வெவ்வேறு நிறுவனங்கள் என்ன மாதிரியான ஒப்பீடுகள் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்க்ல போய் பாருங்க. அதுல உங்களுக்கு தகுதியான இல்லை உங்களுக்கு சரின்னு பட்ட விஷயங்களுக்கு அந்த ஆப்ஷனை ஃபுல்லாக தேட சொன்னேன் இல்லையா, டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்க வேண்டிய சில கிளாரிட்டி அதோட சேர்த்து நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் போதுமான புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதோட சேர்த்து நீங்கள் இன்சூரன்ஸ் இப்போ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்க வழியும் போகலாம். இப்போ ஆன்லைனோடையே போகிறோம் இல்லையா, அதில் ஏறக்குறைய 10% அளவுக்கு டிஸ்கவுண்ட் வரைக்கும்லாம் கிடைக்குது. அதனால் என்ன கமிஷன்ஸ் கம்மியாகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்லைனில் போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே நேரம் ஏஜென்ட் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, அவங்கள்ட்ட நேரடியாக பேசி முடியும்னா அதுவும் உங்கள் இஷ்டம், எல்லாமே உங்கள் இஷ்டம். ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது பொதுவாக மிடில் கிளாஸ்க்கு மிக மிக அவசியமான ஒன்று.